ஒருத்தரோட வெற்றி பல பேரோட வெற்றியாக மாறும்போது தான் அவர் ஒரு லீடராக மாறுறாரு. அந்த ஒருத்தர் ஜெயிக்கும் போது அந்த கூட்டமும் ஒவ்வொரு முறையும் கூடவே ஜெயிக்குது. இதுதான் இவரோட நிறுவனம் இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். சன் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இவ்வளவு உச்சத்தில் இன்னைக்கு தாங்கி நிற்கிற ஆணிவேர். சன் பிக்சர்ஸ் திரு கலாநிதி மாறன் அவர்களை உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் மேடைக்கு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தில் நடிச்சுள்ள மோகன்லால் அவர்களுக்கும் சிவராஜ்குமார் அவர்களுக்கும் ஜாக்கேஷ் ஷெராப் அவர்களுக்கும் சுனில் வர்மா அவர்களுக்கும் தம்மனா அவர்களுக்கும் ரம்யா கிருஷ்ணா அவர்களுக்கும் விடிவி அப்புறம் யோகி பாபு மற்றும் இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா நான் ஜெயலலிதா படம் பார்க்கலைங்க, ஆனால் பார்த்த அத்தனை பேருமே சூப்பர்ன்ட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட கதையை முதல்ல கேட்டது சூப்பர் ஸ்டார் தான். அப்புறம் நான் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் என்ன எப்படி இருக்குது உங்கள் ஒப்பீனியன் என்ன சார், கலா கவலைப்படாதீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, எனக்கு நில்சன் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னாரு. இதே மாதிரி தான் எந்திரன் சொன்னார். ஸோ நில்சன் உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கும் எஃபோர்ட்டுக்கும் ஜெயிலர் ஒரு மெகா ஹிட், கவலையேப்படாதீங்க. அனிருத் பற்றி எல்லாருக்குமே தெரியும், பிச்சு உதறாரு இண்டஸ்ட்ரியில். இந்த காவாலா பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகம் போகிற பிச்சு உதறுது. அதே மாதிரி உக்கும் பாட்டும். ஆனால் நான் இப்போ பேச போகிறது அனியோட மியூசிக் டேலண்ட்டோ இல்லை நெல்சனோட டைரக்டர் டேலண்ட் பற்றி இல்லை. நீங்கள் எல்லாம் அந்த காவாலா பொம்மை பார்த்தீங்களே, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி, அந்த டைமிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அனி உங்களுக்கு கையில் நிறைய படங்கள் இருக்குது, ஒரு சின்ன பிரேக் எடுங்க, நீங்களும் நெல்சனும் ஒரு நல்ல காமெடி படம் பண்ணோம், நடிக்கணும் கட்டாயம், அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். யார் யார் ரஜினி சாரை பற்றி பேசணுமோ சூப்பர் சூப்பர் உக்கும் பாட்டில் எழுதிட்டார். ஆனால் ஒரு கரெக்ஷன், என் தாத்தா டாக்டர் கலைஞர் அவர்களும் ரஜினி சார் படங்களை விரும்பி பார்த்தாங்க, என் தந்தை முரசலி மாறன் அவர்களும் ரஜினி சார் படங்களை விரும்பி பார்த்தாங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், என் மகள் ரஜினி சார் படத்தை விரும்பி பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 வயசு 4 வயசு குழந்தையும் ரஜினி சார் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பர் சூப்பர் சொன்ன மாதிரி அப்பா மகன் பேரன் ரெண்டு ஜென்ரேஷன் இல்லைங்க, 4 ஜென்ரேஷன் இல்லைங்க, 5 ஜென்ரேஷன் சூப்பர் ஸ்டார் படங்கள் ரசிக்கிறாங்க. ரஜினி சார் இஸ் எ ரெக்கார்ட் மேக்கர், நாட் எ ரெக்கார்ட் பிரேக்கர். அப்போ ரஜினி சாருக்கு போட்டியே இல்லையான்னு கேட்பீங்க, இருக்கு, ரஜினி சாருக்கு போட்டி இருக்கு. சகோதரர் தளபதி விஜய் சொன்ன மாதிரி, சகோதரர் தளபதி விஜய் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு போட்டி சிவாஜி ராவ் தான், ரஜினி சாருக்கு போட்டி ரஜினி சார் தான், ரஜினி சாருக்கு நிகர் ரஜினி சாரே வேற யாரும் கிடையாது. இண்டஸ்ட்ரி
இண்டஸ்ட்ரிக்கு வரவங்களும் சரி வந்தவங்களும் சரி எல்லாரும் ரஜினி சார் மாதிரி வரணும் எதிர்பார்க்குறாங்க. ஆசைப்படுறதுல தப்பே கிடையாதுங்க, அஸ்பயர் பண்ணுறது தப்பே கிடையாது. அவங்களாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு 72 வயசாகும்போது இப்போ ரஜினி சாருக்கு ஹீரோ படம் நடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர்கள் கீழே நிற்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி கீழே நிற்கட்டும். அது மட்டும் இல்லைங்க, அந்த வயசுலையும் ரஜினி சார் மாதிரி ஸ்பீடு ஸ்டைலு மாஸ் ஃபேன் பேஸ் இருக்கட்டும். அப்படி அப்படி உங்களுக்கு இருந்தால் அப்ப சொல்லுங்க, நான் ரஜினி சார் இடத்துக்கு வந்துட்டேன். அது வரைக்கும் தமிழ் திரையுலகம் இல்ல இந்திய திரையுலகத்துக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். உண்மையதாக சொல்றேன், இந்த படத்துக்காக பாடுபட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.